கைஸ் வெல்கம் டு அரசு மொட்டுக்கள். இன்னைக்கு நம்ம சட்பேட்டா சிக்கன் எப்படி பண்றதுங்கிறது பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியான ஒரு நான்வெஜ் ஸ்டார்டரா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம பண்ணிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த சிக்கன் பண்றதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த சிக்கன்லயே 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அடுத்து 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், பெப்பர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், சிக்கனுக்கு தேவையான உப்பு, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், தயிர் 1 ஸ்பூன், அடுத்து கெச்சப் 2 ஸ்பூன், கடைசியா இது கூட 1 ஸ்பூன் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். எல்லா மசாலாவும் சேர்த்ததுக்கு அப்புறம் இதை நல்லா பரட்டிக்கலாம் சிக்கனோட சேர்த்து. இந்த மாதிரி சிக்கன்ல மசாலாலாம் நல்லா பரட்டிக்கலாம். இந்த மாதிரி மசாலா சிக்கன்ல பரட்டினதுக்கு அப்புறமா 1 மணி நேரம் ஒரு கவர் போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மசாலால 1 மணி நேரம் நல்லா இப்போ ஊறணும். 1 மணி நேரம் ஆயிடுச்சு, இப்போ இதை ஓபன் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து சிக்கன் ஃப்ரை பண்றதுக்கு ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கலந்து வச்சிருக்கிற சிக்கனை ஒவ்வொன்னா அந்த எண்ணெயில எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் எல்லாத்தையும் இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. சிக்கன் இந்த மாதிரி ப்ரௌன் கலர்ல வந்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு லோ ஹீட்ல 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். லோ ஹீட்ல வச்சுக்கலாம். நம்ம இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்ப நம்ம இதை ஓபன் பண்ணிடலாம். லைட்டா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை அவ்வளவுதாங்க. நம்ம சட்பேட்டா சிக்கன் ஃப்ரை ரொம்பவே சூப்பரா அழகா வந்திருக்கு. இப்ப இதை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். நம்ம நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்க. எப்படி வந்திருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம அரசு மொட்டுக்கள் சேனலுக்கு